அந்த டேட்டையும் போட்டு கொடுத்துருங்களா லேசு. நாங்க எல்லாருக்கும் சமமா தான் பிரிச்சிருக்கோம். ஒன்றிணைந்து கடந்த காலத்தில் பயணித்தது போன்றும் இந்த தேர்தலிலும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் எனவே இதற்குள்ளே மிகவும் தெளிவான பார்வை இந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரதேச சபை உறுப்பினர்கள், விசேஷமாக சிறுபான்மையைச் சேர்ந்த தமிழ் முஸ்லீம் உறுப்பினர்களிடத்திலே ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். இதை எப்படி நாங்கள் நடந்து கொள்வது, ஒட்டுமொத்தமான சமூகத்தின் பிரச்சனை என்கிற விடயத்திலே இரு தரப்பினரும் கைகோர்த்து நாங்கள் பயணிக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். எமது நாட்டுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதியை தெரிவு செய்கிற பணியிலே எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு செயல்பட வேண்டும் என்கிற விடயம். பிரச்சனைகள் வருகிற பொழுதும் நாங்கள் நியாயபூர்வமாக பேசுகிற அரசியல் தலைவர்களாக, பிரதேச தலைவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அதிலே அந்த வாக்கில் மாற்றம் ஏற்படுகிற அல்லது அதற்கு நாங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிற அல்லது அதற்கு உண்மையை தெளியப்படாமல் இருக்கிற ஒரு விடயத்துக்கு நாங்கள் தலைவராக இருப்பது என்பது அது ஒரு அரசியலுக்கு ஒரு சரியான ஒரு ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக நான் பார்க்கவில்லை. அந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். முஸ்லீம் பிரதேசத்திலே ஒரு வட்டாரத்திலே தமிழ் தரப்புக்கும் முஸ்லீம் தரப்புக்கும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அது முஸ்லீம்களுடைய பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரதேசத்தினுடைய வட்டார தலைவர், அதுக்குரிய சம்பந்தப்பட்ட அந்த பிரதிநிதி அந்த மக்களை தனிப்பட்ட முறையிலே கலைத்து நேர காலத்தோடு அவர்களுக்கு சென்று இதன் உண்மைத்தன்மையும் உடையத்தையும் பேசுகிற ஒரு பக்குவம் இருக்க வேண்டும். அந்த மனநிலை எங்களிடத்திலே இல்லாது போய்விட்டது என்றால் நிச்சயமாக நாங்கள் அந்த சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிற அரசியல்வாதிகளாக அல்லது காலத்துக்கேற்ப எங்களுக்கு ஏதாவது உசுப்பு விட்டு அரசியல் செய்வதற்காக இப்பொழுது இந்த மாவட்டத்திலே ஒரு சிலர்கள் கருத்து சேட்டை போட்டுக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருப்பது போல அல்லது ஏதாவது ஒருத்தருடைய தலையை பிறந்தால் அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு சகனான் குண்டு வைத்தான் என்றால் அது அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஏதாவாளிகள் கொஞ்சம் பேர் இந்த மாவட்டத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அது தவிர்க்க முடியாத விடயம். இவைகளை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அப்படி செய்கிற அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த மாவட்டத்திலே செய்ய வேண்டிய பல்லாயிரக்கணக்கான வேலை திட்டங்கள் இருக்கிறது. எனவே இந்த தலை புதைத்தது கால் புதைத்ததுக்கெல்லாம் நாங்கள் தலைக்கரணம் அடிச்சுக் கொண்டு திருப்பதிலே அந்த தலையை திருப்பி எடுத்து வேறு என்று புதைப்பதனால் சகனான் திருப்பி எழுப்பி வரப்போவதும் இல்லை அல்லது அந்த அடக்கப்படுகிற இடத்திலிருந்து எந்த ஒரு மனிதர் எழுப்பி வரப்போவதும் இல்லை. நடந்தது நடந்து விட்டது, முடிந்தது முடிந்து விட்டது. இதை வைத்து இது அரசியலாக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த மாவட்டத்திலே அப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் எதிர்காலத்திலே செல்லாக்காசு ஆகிவிடுவார்கள். ஏனென்றால் அடிப்படையிலே அவர்கள் ஒரு நோக்கை ஒரு மிஷன் இல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் அல்லது பிரதேச சபை உறுப்பினர்கள். எங்கள் எல்லோருக்கும் ஒரு மிஷன் இருக்க வேண்டும். எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எங்களுடைய நோக்கம் என்ன, நாங்கள் எதை பற்றி சொல்ல வேண்டும், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் நடந்து கொள்வேன், அது முஸ்லீமா தமிழா என்பது எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் இப்படித்தான் நேர்மையின் பக்கம் இருப்பேன் என்கிற அடையாளப்படுத்தல் ஒவ்வொரு அரசியல்வாதிகளிடத்திலும் இருக்கிறது. அதை நான் என்னுடைய அரசியல் பாதையிலே மிகவும் தெளிவாகவும் நேர்மையாகவும் நான் கடைபிடித்து வருகிறேன்.